இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லன்ச் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போப்பா சம்பா கோதுமை ரவை இதில் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது 1/2 கப்பு அளவில் வெயிட் பார்த்தா 50 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை கடாயில் போட்டுக்கிடுவோம். கேஸ் ஆனில் இருக்குப்பா. இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு வறுத்துக்கிடுவோம். நல்ல ஒரு மணம் வரும் வறுத்த மேதை. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் கடாய் வச்சுருக்கோம். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்குருவோம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம். கடுகு பொரியட்டும். இது கடலைப்பருப்புப்பா, 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். சாப்பிடும் போது நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இதை வறுத்துக்குருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். லைட்டாக வறுத்து விட்டுக்குருவோம். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். 2 நறுக்கி போட்டுக்குருவோம். இது நிலக்கடலை பருப்புப்பா. இது 1/2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். நிலக்கடலை பருப்பில் அதிகமான புரோட்டீன் இருக்கும், பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மீடியமான வெங்காயம் இதை பொடியாக நறுக்கிட்டு இதையும் போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன், இதை பொடியாக நறுக்கிருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் வதக்கிக்கிடுவோம். ஒரு மீடியமான கேரட்டு இதையும் பொடியாக நறுக்கிட்டு இதையும் போட்டுக்குவோம். ஒரு 6 பீன்ஸு இதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி சொல்லிக்கிட்டோம். காய் வேணும். இப்போ மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போப்பா காய் வந்து 1 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு வேக விட்டோம். நம்ம வறுத்து வச்சுருந்த சம்பா கோதுமை ரவையை இதில் போட்டுக்குவோம். இதை வறுத்துக்கிடுவோம். காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோம். நல்லா காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா கலந்துட்டோம். இப்போ வந்து இதில் தான் நம்ம 50 கிராம் இது கோதுமை ரவா எடுத்துருந்தோம். இதில் வந்து ஒரு அம்மா வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன்ப்பா. சுடுதண்ணி வந்து இப்போ 2 கப்பு போட்டுக்கோ. 2 கப்பு போட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி தருவோம்ப்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். பிங்க் சால்ட்டு. மூடி போட்டு நம்ம கோதுமை ரவாவை 1 விசில் விட்டுருவோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புழு புழுன்னு இருக்கும், நல்லா வெந்துடும். வேகிறதுக்குள்ளே நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சுருக்குன்னு ஒரு புதினா துவையல் அரைச்சிருவோம். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கிடுவோம். துண்டா நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிடுவோம்ப்பா. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். இது வந்து புதினா, கொஞ்சம் புதினா போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிடுவோம். 2 பூண்டு போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கொடுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். துவையல் சூப்பராக இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப காட்டமாக இருக்குது, நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது கஞ்சிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா 1 விசில் வத்தரிச்சு தம்மும் அடங்கி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். ரவா உப்புமானாக்க உங்களுக்கு நம்ம நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம். இது வந்து கோதுமை ரவை. இது கோதுமை ரவை வந்து உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் அம்மா வந்து உங்களுக்கு 1 விசில் போட்டிருக்கேன். அப்போ காயும் வெந்துடும், இந்த கோதுமை ரவாவும் நல்லா பூவாக மலர்ந்து வெந்துடும். பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு வந்துருப்பாருங்க. கீழேயும் எதுவும் பிடிக்கலை. உப்புமா வந்து நல்லா பொழு பொழுன்னு வந்துருக்குப்பா. அதனால தான் 1 விசில் விட்டோம்னா கோதுமை வந்து சீக்கிரமாக வெந்துடும், கோதுமை ரவா வந்து வெந்துடும். அவ்வளோதாப்பா, உங்களுக்கு கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸில் மாற்றிக்கிடுவோம். இது நம்ம வந்து இப்படி பிள்ளைகளுக்கும் நம்ம ஆஃபீஸுகளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து விட ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. இப்படி பாக்ஸில் போட்டு மத்தியானம் லன்ச்சுக்கும் வச்சுக்கலாம். நல்லா நம்ம
ஒரு ஸ்பூன் தான் வெயிட் பண்ணோம், ஆனால் அதோடைய மணம் அவ்வளோ ஒரு நல்லா சூப்பராக இருக்குது, அவ்வளோ சுவையாக இருக்குப்பா, நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே பிடிக்கும்ப்பா, சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பாடலாம். நல்லா காய் போட்டிருக்கோம், காய் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்தி வேற. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, சின்ன பிள்ளைகளும் கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கோம், பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடும் போது ரொம்ப கிரிப்ஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், புதினா சட்னி வச்சுக்கலாம், வேறு வந்து சாம்பார் என்ன கிழவி இருக்கோ அதை வச்சு சாப்பிடலாம். இப்போ வாரத்துக்கு 3 நாள் சாப்பிடுங்கப்பா, இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து நல்லா குறையும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.